நண்பர்களே, வியாபாரம் பண்ணலாம் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்முடைய வியாபாரம் பண்ணலாம் யூடியூப் சேனல்ல நிறைய வியாபார நண்பர்கள் அவங்களுடைய ப்ராடக்டை பத்தியும் அவங்களுடைய சர்வீஸை பத்தியும் நம்ம கிட்ட பேசியிருப்பாங்க. அதை தொடர்ந்து நிறைய நண்பர்களுக்கு நிறைய வியாபார வாய்ப்புகளும் சரி, அதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்ல அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கிறது அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதனால வந்துட்டு எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, த்ரூ ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய முடியுது அப்படின்றதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய இந்த நிறுவனமானது மதுரையில இருக்கிறது. இவங்க ஏற்கனவே ஒரு 5 முறை இதே மாதிரி ஆன்லைன்லயே வந்து நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய நிறைய லீடு கிடைச்சிருக்கிறது, நிறைய பிசினஸ் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறது. அவங்களுடைய வீடியோ பார்த்து நிறைய பேருக்கும் தொழில் அமைஞ்சிருக்கிறது. அவங்களுடைய தொழிலுக்கும் ஒரு அடுத்த கட்டம் போறதுக்கு இவங்களுடைய சர்வீஸ் தேவைப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அந்த விதத்துல தான் இப்போ வந்து அவங்க எகைன் பேசுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிக் டிபி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது. பிக் டிபி சொல்யூஷன்ஸ் மதுரை. ஸோ இந்த நிறுவனத்துல இருந்து பிரியதர்ஷினி அப்படின்ற மேடம் தான் பேச இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்லாம் நீங்க சேல் பண்ணலாம் த்ரூ ஆப் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆப்போட காஸ்ட் ஓன்லி 99 ருபீஸ் தான் சார் வரும் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க நிறைய நண்பர்கள். ஸோ ஒரு 200-300 பேருக்கு மேல ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பி டு பி அப்படின்னு ஒரு ஆப். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதா சரி, இல்லை பல்க் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறதா சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் இந்த மாதிரி பி டு பி பண்ணக்கூடிய பிஸ்னஸும் வந்துட்டு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மணி கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் வரக்கூடிய ஒரு ஆப்பும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து பிஸ்னஸ் மக்களுக்காகவே அவங்க பல வகையான ஆப் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த விதத்தில் சர்வீஸ் செய்யக்கூடிய மக்களுக்கும் ஒரு ஆப் வேணும்ல. இப்போ வந்து அவங்க வந்து சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு இடம் அவங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த டைம் சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ இதோட காஸ்ட்டு நம்ம வந்து கோட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் செக்டரில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற யோசிச்சு ஒரு ஆப் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை பற்றி பேசுறதுக்கு தான் இப்போ பிரியதர்ஷினி மேடம் வர இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. ஸோ இந்த ஆப்னால எந்த செக்டருக்கெல்லாம் யூஸ் ஆக போகிறது, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதில் என்ன வகையான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்னா அதில் நமக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கணும். அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸுக்கு ப்ராப்பரான வேயில் அது வந்து ஃபிட் ஆகணும், ஓகேங்களா, யூஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பார்ட்டு எவ்வளோ இது ப்ரைஸ் அப்படின்றதும் கேட்கணும். ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும், எத்தனை நாளில் இதை டெலிவரி பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 5 முறை பேசியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு பிளேலிஸ்ட்டாக கீழே நான் கொடுக்கத்தான் போகிறேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்றத நீங்கள் பார்த்து அவங்ககிட்டே கேட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பிரியதர்ஷினி மேடம் மீட் பண்ணலாம். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நம்ம பிரியதர்ஷினி மீட் பண்ணலாம், வாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த வியாபாரம் பண்ணலாம் .com-க்கும் பிசினஸ் பண்ணலாம் .com பிளாட்ஃபார்முக்கும் ரொம்ப நன்றி. என்ன மாதிரி ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு நல்ல ரீச் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த பிசினஸ் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 5 வீடியோஸ் பேசியிருக்கோம். இது எங்களோட 6வது முயற்சி. எங்களோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் எங்கள்கிட்ட பிசினஸ்க்கான லீட்ஸ் கேட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எங்களோட வீடியோஸ் பார்த்து அவங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆப்ஸ்லாம் வாங்கி நல்ல பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களோட நிறுவனத்தை பற்றி நான் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சார். எங்களோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிக் டிபிஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது ஒரு ஐடி கம்பெனி. நாங்கள் ஆப்ஸ் அண்ட் இஆர்பி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 2014
ரன்னாயிட்டு இருக்கு, நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட மெயினா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ், ஐஓஎஸ் ஆப், இஆர்பி சொல்யூஷன். இஆர்பின்றது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. லைக் ப்ரொடக்ஷன்ல இருந்து கடைசியில் அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த இஆர்பி சொல்யூஷன்ல உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். அண்ட் ட்ரேடிங் பிசினஸ் பண்றவங்களுக்கும் எங்களோட சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர். வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ஆன்லைன்லயும் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது தவிர நம்ம நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஆப்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா எங்களோட இதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ் பண்றதுக்கான ஆப்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அந்த ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 99 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு ஒரு 300-400 பேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிசினஸ் ரீச் ஆயிருந்தது. இந்த லாக்டவுன் டைம்ல பிசினஸ் ஆன்லைன்ல பண்றதுன்னா நிறைய செலவாகும். பட் அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கி நல்ல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இது பத்தி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க பாருங்க. இந்த வீடியோல நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா ஆப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ஆப். இப்போ இந்த ஆப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ஆப் அப்படின்ற பேர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்வீஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கும்னா, பொதுவா ஒரு ப்ராடக்ட சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு கஸ்டமர்ட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி சேல்ஸ் பண்ண அந்த ப்ராடக்ட கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது சின்ன ஒரு ப்ராப்ளம் வருது, அப்போ உங்க கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க, சர்வீஸ் பண்ணி கொடுங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கான பீப்புளும் இருக்காங்க, சர்வீஸ் பண்றவங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்வீஸை மட்டும் பண்ணுவாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்களே. பிளஸ் வந்து எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ், இந்த மாதிரி சர்வீஸ் பண்றவங்களும் இருக்காங்க. லைக் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பட் வந்து சர்வீஸ் மட்டும் தேவைப்படும். இந்த மாதிரி சர்வீஸ் பீப்புளுக்கு தேவையான ஆப் தான் நம்ம இந்த இதுல பத்தி பேச போறோம். இது பேரு பிக்டிபிஸ் ஆப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ஆப். ஓகே மேடம், இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஆப்டர் சர்வீஸ் அப்படின்ற கான்செப்ட்ல இதை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத மொத்தம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இது எந்த மக்களுக்கு வந்து சரியான முறையில சூட்டபிள் ஆகும் அப்படின்ற ஏதாவது லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். முதல்ல பாத்தீங்கன்னா இதுல இந்த ஆப் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ளடக்கம் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி உங்களோட ஓன் பிராண்ட் நேம். உங்க பிராண்ட் நேம் சொல்லும் போது நீங்க வந்துட்டு ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த எலக்ட்ரானிக் ஷாப்போ இல்ல ஷோரூமோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிராண்ட் நேம்லயோ இல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிராண்ட் நேம்லயோ நம்ம பிளே ஸ்டோர்ல ஆண்ட்ராய்ட் ஆப் பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து உங்க கஸ்டமர்ஸ் ஈஸியா சர்ச் பண்ணி உங்களோட பிசினஸ் பத்தி அவங்க தெரிஞ்சுட்டு உங்களோட அபவுட் அஸ் நீங்க என்ன பண்றீங்க, என்ன சர்வீஸ் பண்றீங்கன்றத அந்த ஆப்ல இருக்கும். நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி நாங்க வரது பொருள் செலவு இந்த மாதிரி ஆகும்ன்றது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் அதுலேயும் போட்டுக்கலாம். அதோட பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதுல இருக்கு. அந்த ஃபார்ம்ல உங்க கஸ்டமர்ஸ் அவங்க பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வேணும் அப்படின்றத வந்து வாய்ஸ் மூலமாவும் சொல்லலாம். அண்ட் அந்த இப்போ வந்துட்டு ஏதாவது லீக்கேஜ் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வாட்டர் லீக்கேஜ் இருக்கு, அதை பத்தி நான் வந்து காமிக்கணும், போட்டோ எடுத்து கொடுக்கணும், அந்த போட்டோஸா எடுத்து அதுவும் சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல அந்த போட்டோ எடுத்து கொடுக்கலாம். இது மூலியமா அவங்க பாத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இதுல ப்ரீ கொட்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிருக்கோம். ப்ரீ கொட்டேஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க, ரைஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு எவ்வளவு செலவாகும், நான் டிராவல் பண்றதுக்கும் கன்சல்டேஷன் பண்றதுக்கும் நான் ஒரு காஸ்ட் நான் வச்சிருப்பேன், அந்த அது வந்துட்டு நீங்க கஸ்டமருக்கு நீங்க ஈஸியா சென்ட் பண்ணலாம். அப்படி அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க, ஓகே நீங்க டிராவலுக்காக இவ்வளவு வாங்குவீங்க. சர்வீஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா டிராவலிங்காகவும் இந்த டைமுக்காகவும் தான் அவங்க வந்துட்டு மெயினா வந்து செலவாகுது. ஸோ அதுக்கான கன்சல்டிங் சார்ஜஸும் அவங்க டிராவலிங் இந்த டிஸ்டன்ஸ்க்காக அவங்க பேமெண்ட் வாங்குறாங்கன்னா கன்சியூமர்ஸ் அக்செப்ட் பண்றாங்கன்னு போது அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க ஸ்டெப் வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ ப்ரீ கொட்டேஷன் ஆப்ஷன் இதை வச்சிருக்கோம் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் வந்துட்டு இப்போ எதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது வந்துட்டு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நான் நெக்ஸ்ட் சொல்லிட்டே வரேன் சார். ஓகே மேடம், இப்போ வந்து இந்த ஃபீச்சர்ஸ்ல வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் இமிடியா போட்டோ எடுத்து அதுலயே அனுப்ப முடியுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமா சார். ஸோ வந்துட்டு நீங்க உங்க கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் பண்ணும் போது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நான் என் பேர் இந்த மாதிரி, என்னோட மொபைல் நம்பர், என்னோட அட்ரஸ், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றத அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து அந்த என்னென்ன சர்வீஸ் பண்றீங்களோ அந்த சர்வீஸோட லிஸ்ட் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க எனக்கு இந்த சர்வீஸ் வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது டைப் பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலியமாவும் இமேஜ் மூலியமாவும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு சார்.
பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போன் மூலமா சொல்லும் போது என்ன ஆகும்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமே சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதலே கிளம்பி போயிருவீங்க. அங்க போயிட்டு நீங்க ஒரு கொட்டேஷன் சொல்லுவீங்க, அதாவது ஒரு பிரைஸ் நீங்க இந்த மாதிரி ஆகும், 2,000 ரூபாய் ஆகும், 3,000 ரூபாய் ஆகும் சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் போது எல்லா கஸ்டமரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல போஸ்ட்போன் பண்ணுவாங்க, இல்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. பட் ரிஜெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்க இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணி இவ்வளவு டிராவல் பண்ணி அங்க போய் நீங்க இது அனலைஸ் பண்ணதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். சோ இது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ இதுக்குதான் நம்ம வந்து ஒரு ஆப் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அவங்க சொல்ல வருது என்னன்றது தெளிவா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க ஒரு ப்ரீ கொட்டேஷன் கொடுக்கறது மூலியமா கன்சியூமர்ஸும் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி வந்து ஆகும் போல இருக்கு, டிராவலிங் ஆகும், கன்சல்டிங் ஆகும், இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இந்த இஷ்யூக்கு வந்துட்டு இவர் சார்ஜ் ஆகும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைச்சிடும். ஓகே நம்ம வந்துட்டு இப்படி வந்து சொல்றாங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேண்டாம்னு சொல்லும் போது முதலே நம்ம தெரியுமா நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு வந்து கிடைச்சது வந்துட்டு நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயோட ஃபீல்ட் எம்ப்ளாயிஸ் தனியா ஒரு ஆப் கொடுக்கும் சார். இப்ப இது என்னோட விஷயம் பாத்தீங்கன்னா சில பேர் தாங்களே சர்வீஸ் பண்ணுவாங்க, இல்ல ஒரு 10 பேர் கீழே வச்சிருப்பாங்க, ஒரு 2 பேர் எம்ப்ளாயிஸ் வச்சிருப்பாங்க, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணி விடுவாங்க. நீங்க போங்க இந்த இந்த கஸ்டமருக்கு நீங்க போங்க சொல்லி செக்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த எம்ப்ளாயிஸ் வந்து போகும்போது அந்த எம்ப்ளாயிஸ் கரெக்டா அந்த பிளேஸ் போய் ரீச் ஆனாங்களா, அவங்க போய் போகும்போது அவங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, அவங்க வந்து முடிச்சாங்களா இல்லையா, பேமெண்ட் வாங்கினாங்களா இல்லையா, எல்லாமே நீங்க இதுல ட்ராக் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு சார். சோ இது தவிர பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். இப்போ கஸ்டம் நம்ம வந்து போய் பேசும்போது நமக்கு தெரிஞ்சோம், ஆனா நம்ம எம்ப்ளாயிஸ் போறாங்க கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா, ஃபியூச்சர்ல வருவாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், பார்த்தா ஃபீட்பேக் ஃபார்ம் நம்ம வாங்குறவா இருக்கும். அப்போ இந்த ஃபீட்பேக் வந்து அந்த ஆப் மூலமே நம்ம வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எம்ப்ளாயிஸ் போயிட்டு வந்தாங்க, பேமெண்ட்டும் வாங்கிட்டாங்க, இப்போ ஃபீட்பேக் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு இல்லைன்றத வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் மூலமா உங்களுக்கு கிடைச்சிடும். இது மூலியமா கஸ்டமரோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆப். வெரி குட் மேடம், நிறைய ஃபீச்சர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது நான் என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம தயாரிச்சு வாங்கணும் நம்ம நிறுவனத்துக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி காஸ்ட் ஆகும் மேடம்? சார் இந்த ஆப் பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயிஸோட ரோல் பேஸ் பண்ணி, அதாவது நம்ம லாகின் கிரியேட் பண்ணி கொடுப்போம் சார். இந்த லாகின் 1 லாகின், 2 லாகின்ஸ் அந்த மாதிரி நம்ம லாகின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் மேல இருக்காங்க உங்க எம்ப்ளாயிஸ், 10 லாகின் மேல வாங்க போறீங்க அப்படின்னா 500 ரூபீஸ் பெர் இயர் அப்படின்னு நம்ம சார்ஜ் பண்றோம். இல்ல 10 பீப்புள் கீழே இருக்காங்க, எனக்கு வந்து 3 எம்ப்ளாயிஸ் தான் வேணும், 3 ரோல்ஸ் தான் வேணும், எனக்கு இப்படி இல்லை ஒன்னே ஒன்று போதும், நான் வந்து நான் மட்டும் தான் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா 750 ரூபீஸ் பெர் ஆனம் ஒரு, அதாவது ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்றோம் சார். ஸோ செட்டப் காஸ்ட் நம்ம மினிமலா ஒன்று வாங்குவோம், பிகாஸ் நம்ம வந்து பிளே ஸ்டோர் பப்ளிஷ் பண்ணணும், அதுக்கான செட்டப் காஸ்ட் மட்டும் ஒரு மினிமம் காஸ்ட் நம்ம வாங்குவோம், அது 1 டைம் காஸ்ட் தான். ஸோ இதுதான் நம்மளோட பேக்கேஜ் சார்ஜஸ். வெரி குட் மேடம், இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டர் பண்ணியாச்சு ஆப்புக்கு அப்படின்னா எனக்கு எந்த டைம் டியூரேஷன்ல அதை நீங்க டெலிவரி பண்ணுறீங்க? சார் மேக்ஸிமம் 5 to 7 டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆகும், பிகாஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்மினோட பேக்கேன் உங்களுக்கு கொடுத்துருவோம் சார் ஃபர்ஸ்ட் டேவே. அந்த அட்மினோட செட்டப் உங்களுக்கு எப்படி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆப்ல வரதுக்கான நீங்க அட்மின் சாஃப்ட்வேர் நீங்க செட் பண்ணிக்கலாம். லைக் வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுவீங்க, எப்படிப்பட்ட எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வரும்ன்றது சில விஷயங்கள்லாம் அந்த சாஃப்ட்வேர் நீங்க செட்டப் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்க ஒரே நாள்ல உங்களுக்கு நான் கொடுத்துருவோம், நீங்க வந்து எப்போ நீங்க மாத்திக்கலாம். இது தவிர உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் அப்புறம் பிளே ஸ்டோர் பப்ளிஷ் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 7 டேஸ் ஆகும், பிகாஸ் வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷனால கொஞ்சம் வந்து டிலே ஆகுது பப்ளிஷிங் ஆகுறதுக்கு. பட் 5 to 7 டேஸ்ல உங்க பிராண்ட் நேம்லயே கொண்டு வந்து கொடுத்துருவோம். வெரி குட் மேடம், இப்போ வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆப் வந்துட்டு நமக்கு ஆண்ட்ராய்டுல ஒர்க் ஆகும், சந்தோஷம், அதுலயே நம்ம வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இது தவிர்த்து என்னால கம்ப்யூட்டர்லயும் போயிட்டு அப்டேட் பண்ண முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப் தான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சார். உங்களுக்கான சாஃப்ட்வேர் நீங்க லேப்டாப்லயே பாத்துக்கலாம், எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம ஆப்பவே கொடுத்துருவோம். ஸோ இவங்க கஸ்டமர்ஸ் வந்து ரைஸ் பண்ற கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணாங்களா இல்லையான்னு ட்ராக் பண்றது எல்லாமே நீங்க சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் மூலமே பாத்துக்கலாம் சார். வெரி குட், இப்போ ஸோ நம்ம வந்து ஆன்லைன் இந்த த்ரூ கம்ப்யூட்டர் மூலமாவே நம்ம இது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார், கஸ்டமருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் ஆப், நாம இந்த அட்மின் வந்துட்டு சாஃப்ட்வேர் சார். வெரி குட் மேடம், இப்போ வந்துட்டு இந்த ஆப்ல வந்துட்டு இந்த மாதிரி என்ன பழைய லாக் ஃபைல் இட் மீன்ஸ் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்க முடியுமா, அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதா?
ஆமா சார், இந்த அட்மின் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுவீங்க கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த லிஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் உங்க ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாமே போட்டுக்கலாம். பேமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுல வந்து பேமெண்ட் கேட்வே நம்ம லிங்க் பண்ணி கொடுக்குறோம், ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே. இது மூலியமா அவங்க கஸ்டமர்ஸ் அந்த எம்ப்ளாயிஸ் பாருங்க அவங்க கையில வந்து பேமெண்ட் கொடுக்காம ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பேமெண்ட் பண்ண அவங்க என்ன பேமெண்ட் பண்ணாங்க டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இதுலயே நீங்க பாத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளவு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் சூட் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசி ரிப்பேர் ஆகுது நீங்க சர்வீஸ் பண்ண போறீங்க, அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துட்டு நீங்க வெளியிருந்து வாங்குவீங்க, அப்ப அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றத நீங்க போய் அதை நோட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ எவ்வளவு என்னென்ன செலவாச்சு ஸ்பேர் பார்ட்ஸோ இல்ல மெஷின்ஸோ இல்ல வாங்கிருக்கீங்க அதுக்கான ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நீங்க கஸ்டமர்கிட்ட எவ்வளவு பேமெண்ட் வாங்கிருக்கீங்க, அப்ப அதை கம்பேரிசன் பண்றதுக்கான தனி ரிப்போர்ட்டும் இருக்கு. சோ உங்களுக்கான டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் நம்ம இருக்கு. இந்த எல்லா ரிப்போர்ட்ஸுமே இது தவிர எம்ப்ளாயி ரிப்போர்ட்ஸ் கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த இந்த கஸ்டமர் எப்பப்போ வந்து கஸ்டமர் இது கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ் பண்ணிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு சர்வீஸ் ரெக்வஸ்ட் வந்திருக்கு, நம்ம கொடுத்த அந்த எம்ப்ளாயிஸ் அசைன் பண்ண எம்ப்ளாயிஸ் பண்ணாங்களா இல்லையா, ஸ்டேட்டஸ் வைஸ் பெண்டிங்கா இல்ல கம்ப்ளீட்டடான்றது வந்து ரிப்போர்ட்ஸா பாக்கலாம். இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட்டாவும் எடுத்துக்கலாம், எக்ஸல் ஷீட்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார். சோ எல்லா ரிப்போர்ட்ஸுமே நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. வெரி குட் மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கன்சர்ன் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஈஸியா இது ஃபிட் ஆகும்னு சொல்லிருக்கீங்க, அவங்க எல்லாம் யாருன்னு கொஞ்சம் படிச்சு காட்டுங்களேன். ஓகே சார், இது பாத்தீங்கன்னா எல்லா சர்வீஸ் பீப்புளும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஷோரூம் வச்சிருப்பீங்க லைக் எலக்ட்ரானிக் ஷோரூமா இருக்கலாம், ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்புறம் சிசிடிவி கேமரா இந்த மாதிரி சேல்ஸ் பண்றதோட இல்லாம சர்வீஸ் பண்றவங்களும் ஸோ ஒரு செக்மெண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் பிளம்பர் ஹெச்பிஏசி அப்புறம் இந்த சர்வீஸ் கிளீனிங், சர்வீஸ் கிளீனிங் பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் சர்வீஸ் கிளீனிங் இருக்கும், கார் சர்வீஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி கிளீனிங் சர்வீஸ் ஒரு செக்மெண்ட். அப்புறம் வந்துட்டு இந்த இது எல்லாமே லைக் வந்துட்டு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாம ஒரு பக்கம் சர்வீஸ் மட்டும் பண்றவங்க இது எந்த செக்டர் இருந்தாலும் நம்ம வந்து சூட் ஆகும். ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண ஆஃப்டர் சேல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரிஸ் இருக்கு, பெரிய பெரிய மெஷினரி வந்து இண்டஸ்ட்ரிக்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு நான் ஏதோ இஷ்யூ இருக்குன்னா அவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றதுக்கான ஆப் இருக்கு, பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபேக்டரிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் சூவிங் மெஷினுக்கான இது அப்புறம் எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி அதுக்கான ஆஃப்டர் சேல்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகும் சார் இது. வெரி குட் மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க, எல்லா விளக்கமும் கிளியரா எடுத்து சொல்லிட்டீங்க. ஃபைன் மேடம், இப்போ நம்ம வந்து இத வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு டெமோ எல்லாம் பார்க்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா? எஸ் சார், சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஒரு டெமோ வீடியோ வச்சிருப்போம், இது எப்படி ஒர்க் ஆகும், இது நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், உங்க கஸ்டமர் எப்படி ரைஸ் பண்ணுவாங்க, நீங்க வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகணுன்றது ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம தமிழ்ல வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் நீங்க ட்ரையல் பார்க்கணும்னாலும் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க சார். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கான டெமோ அண்ட் வந்துட்டு சப்போர்ட் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். வெரி குட் மேடம், இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. எங்களோட வாட்ஸ்அப் அஸ் வெல் அஸ் கால் நம்பர் பாத்தீங்கன்னா 9123515998. ஓகே ஃபைன் மேடம், நீங்க சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஆப்னால நிறைய ஆஃப்டர் சர்வீஸ் செய்யக்கூடிய வியாபார நண்பர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. காரணம் வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் எல்லாருமே தேடுறாங்க, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா முதல்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணி தான் பாக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பாவே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். யாராவது ஒருத்தவங்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணி ஒரு சர்வீஸ் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ தென் கால் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் அப்படின்றத முன்னாடியே சொல்லி எஸ்டிமேட்டும் வாங்கி செய்யற அளவுக்கு இதுல எல்லாமே இருக்கிறனால ரெண்டு மூணு பேர்கிட்ட கூட அவங்க பேசி வாங்குற அளவுக்கான வாய்ப்புகள்லாம் இதுல வந்துருச்சு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருது. ஸோ நமக்கு இன்வைட் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறது, அங்க எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் அப்படின்ற விஷயங்களும் தெரியறது. அது தவிர்த்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ண போகக்கூடிய அந்த நண்பர்களுக்கும் வந்துட்டு ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல டெக்னாலஜி ரிலேட்டட் விஷயங்கள் அதுல ஆட் ஆயிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளா வந்து இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூலாம் இருக்கிறது. ஸோ ரிவ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இந்த கமெண்ட் நம்ம வாங்குறது, இட் மீன்ஸ் டெஸ்டிமோனி சொல்றது, அதை வாங்குறது, அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டாரிங் ரேட்டிங் மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னா
ஒரு நிறுவனத்துக்கு அதுதான் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ன்றதை விட அந்த நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நன் மதிப்பு இருக்கு அப்படின்றத இதன் மூலமா மக்கள் வந்து நம்மள காண்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த சர்வீஸை என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நிறைய பேர் நல்லா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க கிட்ட தைரியமா நம்ம வந்து கூப்பிட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் ரொம்ப ஒரு நாமினல் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ண முடியும், பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அப்புறம் இது நான் வந்து லாஸ்ட் இயர் எப்போ சர்வீஸ் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி பல ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்தும் பார்க்க முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுன்றது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கிறது. அவசியம் வந்துட்டு ஆஃப்டர் சர்வீஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்கள் இதை வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்து செஞ்சு பாருங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க டெமோ வேணும்னாலோ இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தவிர்த்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும், இப்போ எனக்கு ஐடியா இருக்கு அப்படி இந்த மாதிரி நினைக்கக்கூடிய நண்பர்கள் ஆஃப்டர் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் இந்த ஆப் மூலயமா ஒரு பிஸ்னஸாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஞ்சு டைப் ஆஃப் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து த்ரூ ஆன்லைனில் ஆர்டர் கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு செட் பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது. ஸோ அவசியம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கான வாய்ப்பு இங்கே நிறைஞ்சு இருக்குது அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க இதே மாதிரி பல ஆப்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறப்பவும் இதே மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய நண்பர்கள் அதை உபயோகித்து பெரிய அளவில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க, இட் மீன்ஸ் பெனிஃபிட்டட் அப்படின்றது எனக்கும் தெரியும், அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வகையில் உதவும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே மேடம், நீங்கள் கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் கஸ்டமர்ஸ் இப்போ கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு சார். ஏன்னா ஆன்லைனில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க, நிறைய என்குயரிஸ் வருது. அப்படி வந்த கஸ்டமர்ஸை நம்ம ரீடெயின் பண்ணுறது தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 500 மேல நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க எனக்கு, ஆனா அவங்களை ரீடெயின் பண்றதுக்கும் காம்படிஷன்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களை டச்ல வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஆப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும், இந்த மாதிரி பீப்புளுக்கு பிசினஸ் பீப்புள் ரொம்ப யூஸ் ஆகும். கஸ்டமர்ஸை ரீடெயின் பண்றதுக்கான முக்கியமான ஒரு சொல்யூஷனுக்கான இந்த ஆப் சார். இதோட காஸ்டிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் சார். பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கம்மியா இருக்கிற அந்த ஒரு கன்சர்னுக்கு, 10 பேர் இந்த சென்ஸ் 10 எம்ப்ளாயிஸ் கம்மியா இருக்க கன்சர்னுக்கு நம்ம வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றோம், 750 ரூபீஸ் பெர் இயர் ஒரு யூசருக்கு சார்ஜ் பண்றோம். அதே மாதிரி 10 பேர் மேல இருக்காங்க எனக்கு அப்படின்னும் போது 500 ரூபீஸ் பெர் யூசர் பெர் ஆனம் வருஷத்துக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுக்காக மறுபடியும் சொல்றேன் இந்த பிரைஸ் டீடைல்ஸ். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது எங்களோட பிரைஸ் டீடைல்ஸ் எங்க வெப்சைட்லயே நம்ம கொடுத்துருக்கோம். எங்க வெப்சைட் பாத்தீங்கன்னா www.bigdbiz.com கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸ்க்கான அந்த ஆப் ஓடத்துல போய் பாத்தீங்கன்னா பிரைசிங் டீடைல்ஸ் நம்ம டேப்ல காலம்ல கொடுத்துருக்கோம். நீங்க போய் டவுட்ஸ்னா நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் எங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம், நான் டீடைல்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன் சார். வெரி குட் மேடம், வந்து ரொம்ப கிளியரா பின்னி எகைன் ஒரு இடம் ஹைலைட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட் என்ன ஆகும், அது எப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் எண்டு பார்ட்ல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா ஒரு நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு பிராண்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லோகோ, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், உங்களுக்குன்னு ஒரு ஆப்பு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்க வந்து அதை வந்து செட் பண்ணிட்டே வர்றப்போ உங்களுக்கு உறுதியாக ஒரு அந்த சர்வீஸ் செக்டர்லேயும் ஒரு பேர் கிடைக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதனால் உங்கள் அஃபீஷியல் லோகோவோட தான் அந்த ஆப்பும் வரும், அதுவும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த காஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குன்றது வந்து இட் நாட் ஈஸி. ஸோ அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு முறை நான் சந்திக்கிறப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லணும், சார் நீங்கள் அன்றைக்கி சொன்ன அந்த ஆப் மூலிமா எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு வாய்ப்பு கிரியேட் ஆனது, எங்களுக்கு ஒரு தொழில் உருவாக காரணமாக இருந்தது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறப்போ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வீடியோவுக்கு சூப்பராக ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். இது போல் இன்னும் பல தொழில் முனைவர்கள் நம்முடைய வியாபாரம் பண்ணலாம் யூடியூப் சேனலில் வர இருக்கிறாங்க. ஸோ அதனால எங்களுடைய சேனலில் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழேயும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம்.
அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி அவங்க பேசின அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டாவும் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்க. ஸோ நல்ல நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், தேங்க்யூ.